Hello friends, இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டு தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சி நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சுத்தி சுத்தி கிழங்கு ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி சுத்தி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இடத்துலேருந்து கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தோலை உரிங்க. நம்மளுக்கு ஈஸியாகவே தோலை உரிக்க வருது பாருங்கள். நம்ம 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இதை மாதிரி கிழங்கு ஃபுல்லாக தோலை உரித்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு கிழங்கை இதை மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கிழங்கையும் உரித்த பிறகு ஒரு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ரைஸ் கட்டரில் இதை மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மொத்தமும் இல்லாமல் மீடியமான அளவில் செதுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம செதுக்கி வச்சுருக்க கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்ட பிறகு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்தோடனே புரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் நல்லா இருக்கும். நல்லா வேக வேக புரட்டி விட்டுக்கலாம். இப்போது அந்த எண்ணெயில் உள்ள பபிள்ஸ் குறைஞ்சோடனே எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் சால்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிப்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நம்மளுக்கு ரொம்ப மெருமெருப்பான சிப்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க கோகோ கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.